மக்களே, இன்னைக்கான ஓவரால் அனாலிசிஸ் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் பொறுத்த வரைக்கும் வந்து நேற்று மாதிரி தான் ரீசனிங் ஈஸியாகவே இருந்திருக்கு, 30+ போட்டிருக்காங்க. அண்ட் ஆக்டி பார்த்தீங்கன்னா ஈஸி டு மாட்ரேட், அதாவது 22+ வந்து ஓரளவுக்கு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் வந்து 25+ சொல்லியிருக்காங்க, ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருந்திருக்கு. ஓவரால் வந்து ஈஸி தான், 73+ மோஸ்ட்லி ஆவரேஜ் அட்டம்ப்ட், குட் அட்டம். அண்ட் செகண்ட் ஷிஃப்ட்ல பார்த்தீங்கன்னா என்ன தெரியல, ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் மட்டும் கொஞ்சம் ஈஸியாகவே கேட்குறாங்க மக்களே. ஸோ அடுத்த செகண்ட் ஷிஃப்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங் வந்து கொஞ்சம் டஃபாக தான் இருந்திருக்கு. ஸோ அடுத்து அதுவே வந்து ரீசனிங்கே வந்து 25+ தான் நல்லா படிச்சு படிக்கிற பசங்களே போட்டிருக்காங்க ஓரளவுக்கு. அண்ட் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸி பரவாயில்ல தான், மாட்ரேட், ஈஸி டு மாட்ரேட், 22+. இங்கிலீஷ் வந்து ஓரளவுக்கு பரவாயில்லையா இருந்திருக்கு. ஓவரால் பார்த்தீங்கன்னா இதில் 70+ தான். ஸோ அடுத்த தேர்ட் ஷிஃப்ட் வந்து டஃபாக தான் இருக்கு தேர்ட் ஷிஃப்ட். தேர்ட் ஷிஃப்ட்ல அது மட்டும் இல்லாமல் என்னன்னா பிளட் ரிலேஷன் க்வெஸ்சன் வந்து ரீசனிங்ல நிறைய பேருக்கு ஆன்சர் வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்கேஸ் வந்து அது உண்மையெல்லாம் ஆன்சர் வரலையா இல்லை வருதா அப்படின்றது தெரியல. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணியிருந்தவங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வரல, பிளட் ரிலேஷன் க்வெஸ்சனுக்கு ஆன்சர் வரலன்ற மாதிரி சொன்னாங்க. இன்கேஸ் யாருக்காவது வந்தது கரெக்டா அப்படின்னா நீங்களும் கமெண்ட்டை போடுங்க, கரெக்டாக வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை வரல அப்படின்ற பட்சத்துக்கும் கண்டிப்பா அதுக்கு நாலேஜ் இருக்க மார்க் கொடுப்பாங்க, ஃபேஸ் மாஸ்க் மாதிரி கொடுப்பாங்கன்னு சொல்லி நினைக்கிறோம். பட் வந்து நம்மளுக்கு ஸ்டூடெண்ட்ஸை கேட்ட வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ரீசனிங் டஃபாக தான் இருந்திருக்கு. அண்ட் மேக்ஸ் பரவாயில்லையா இருந்திருக்கு, இங்கிலீஷும் ஓரளவுக்கு ஈஸி டு மாட்ரேட் தான். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படின்னா தேர்ட் ஷிஃப்டோட ஓவரால் அட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா 68+. அண்ட் ஃபோர்த் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா ஓவராலாகவே டிஃபிகல்ட் தான், மாட்ரேட் டு டிஃபிகல்ட் தான். ஸோ ரீசனிங் வந்து டஃபாக தான் இருக்கு, 25+. ஆக்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸி, ஆக்டிவ் வந்து ஓரளவுக்கு ஈஸி டு மாட்ரேட், 27+ போட்டிருக்காங்க. அண்ட் இங்கிலீஷ் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கு, 25+ போட்டிருக்காங்க. ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரீசனிங் வந்து கொஞ்சம் செஞ்சிருக்கிறதுனால வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோர் டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஸ்கோர் இல்லை, ஓவரால் குட் அட்டெம்ப்ட். ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா 67+ தான் வந்து குட் அட்டெம்ப்ட். ஸோ மக்களே ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டை மட்டும் மித்தது எல்லாமே ஓரளவுக்கு கேட்டுக்கும் பரவாயில்லையா. கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு டாபிக் ஒவ்வொரு செக்ஷனில் வந்து கொஞ்சம் டஃப்னஸ் லெவல் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு ஓவராலாக ஸ்லாட் வைஸ்க்கான குட் அட்டெம்ப்ட்ஸ். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், நாளைக்கு மார்னிங் 10:15 பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் க்வெஸ்சன்ஸ் எல்லாமே 30 டாபிக்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த 30 க்வெஸ்சன்ஸுமே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். 30 க்வெஸ்சன்ஸ்னால் அந்த 30 ஒரு டாபிக்ஸ். ஸோ யாருமே வந்து லைக் மறந்துடாமல் தயவு செஞ்சு வந்துடுங்க. என்ன அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் நமக்கு லைட் வர்றவங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் ஆஃபரும் இருக்கு. ஸோ லைட் வர்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சர்ப்ரைஸ் ஆஃபர், மெயின்ஸ்க்கான ஆஃபர் இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் வந்துடுங்க லைட்டுக்கு. நாளைக்கு மார்னிங் 10:15 செஷன் இருக்கும். ஸோ இதுதான் மக்களை இன்னைக்கான குட் அட்டெம்ப்ட். ஸோ ஓரளவுக்கு போட்டிருக்கீங்க அப்படின்னா படிக்க ஆரம்பிச்சிருங்க, மெயின்ஸ்க்கு டிலே பண்ணாதீங்க, அது இது வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்க்கு முக்கியமாக மெயின்ஸ்க்கு நல்லாவே கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. உங்களுக்கு மெயின்ஸ்க்கான அட்வான்ஸ்டு இங்கிலீஷ் பேட்சும் வந்து நம்ம போட்டிருக்கோம், வேணும்னா அதுலேயும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சிருக்கேன், என்ன யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டாடா, பை, சீ யூ கைஸ்.